வணக்கம் பாட்டிமா. பெரம்பேத்திகள் எல்லாம் உங்களை விடாம இந்த விழா காலத்திலயும் கூட உங்களோட இந்த பந்தம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ச்சியாக பல விஷயங்கள் பேச போறோம். பாட்டிமா, ஒரு முக்கியமான நிகழ்வு, அதாவது இந்த மாதிரி சினாரியோ, இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி உங்க காதுக்கு வருது அப்படின்ற மாதிரியான அதிகப்படியான பிரச்சனைகள், பெண்கள் எதை வந்து சந்தேகமா உங்ககிட்ட கேக்குறாங்க பாட்டிமா, அதுக்கு என்ன தீர்வா இருக்க முடியும்? அதிகப்படியாக நீங்க கேட்கக்கூடிய தொடர்ச்சியான ஒரு கேள்வி, எல்லா பெண்களும் இதை கேக்குறாங்கப்பா அப்படின்னு திருப்பி திருப்பி நீங்க சொல்லக்கூடிய ஒரு பதில்னா என்னவா இருக்க முடியும்? வணக்கம்ப்பா. பேரம்பேத்திகளுக்கெல்லாம் நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இப்ப வந்து பெரும்பான்மையா பெண்கள்லாம் இந்த மாத விளக்கு பிரச்சனையில தான் சிக்கல் வருது அவங்களுக்கு. ஒன்று இல்லை, கரெக்டாக ஆக மாட்டேது, அப்படி ஆனாலும் நிறைய ப்ளீடிங் ஆகுது, அப்புறம் 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு ஆகுது இப்படின்னு கேட்குறாங்க. முடி உதர்வு பிரச்சனையே கேட்குறாங்க. அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு வந்து சளி பிடிக்குது, இல்லை வயிறு இப்போ லூஸ் மோஷன் போகுது, இல்லை மலம் கட்டிக்கிறது இப்படின்னு தான் கேட்குறாங்க. அதிகமாக கேட்குறது இந்த கேள்வி தான். இப்போ வந்து மாதவிடாய் பிரச்சனைக்கு நம்ம இயற்கையான உணவுகளை தப்பா சாப்பிடணும். கீரை, பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா அந்த பிரச்சனை வராது. அப்புறம் முடி வளர்ச்சிக்கும் அதே மாதிரி தான், உடம்பை சூடேத்தாமல் வச்சுக்கிறணும், வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்க தாய் வந்து கரெக்டாக சாப்பிட்ணும். காய்கறி, பழங்கள், கீரைகள்லாம் சாப்பிட்டுட்டு காரம் புளிப்பெல்லாம் குறைச்சிக்கிட்டு அவங்க இருந்தாங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனையோ லூஸ் மோஷன் பிரச்சனையோ வராது. அதனால் நீங்கள் எதை தவிர்க்கணும்னா, இந்த வெளியே பாக்கெட் உணவுகளை வாங்கி சாப்பிட்றத தவிர்க்கணும். அப்புறம் தண்ணியெல்லாம் நல்ல சுத்தமான தண்ணிகளை குடிக்கணும். நீங்களே வீட்டில் கை மருந்துகள்லாம் வாங்கி சேர்த்துக்கிறணும். ஆனால் தவிர்க்க வேண்டிய உணவுகள் வந்து இந்த மைதா, இந்த வெளி உணவு, பாக்கெட் உணவுகளையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும்ப்பா. பாட்டிமா, குழந்தை பேர் ஒரு வரம் அப்படின்னு நம்ம முன்னோர் சொல்லியிருக்காங்க அப்படின்னாலுமே இன்னைக்கு சில விதமான வாழ்வியல் முறையை அதை பாதிக்குதோ அப்படின்ற மாதிரி தோணுது. நீங்கள் எதை வந்து தவிர்த்துருங்க பெண்களே, நல்லபடியாக இருக்கும் உடலும் சரி உங்க வாழ்க்கையும் சரி அப்படின்னு பாட்டிமாவுடைய ஒரு அட்வைஸ் எல்லா பேத்திகளுக்கும் அப்படின்னா என்னவா இருக்க முடியும்? உண்மையிலே குழந்தை பாக்கியம் வந்து இப்போ ஒரு வரம் தான். அதை வந்து இந்த இந்த காலத்து பெண்கள் வந்து அதை சரியா இது பண்ணிக்கிற மாட்டாங்க. சாப்பாட்டு விஷயத்துலையும் சரி, இந்த எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிற விஷயத்துலையும் சரி, சமைச்சு சாப்பிட்ற விஷயத்துலையும் சரி, ரொம்ப சோம்பேறித்தனம் போட்டுக்கிட்டு அப்பப்போ வெளியில வாங்கி சாப்பிட்றாங்க, பாக்கெட் உணவுகளை வாங்கி சாப்பிட்றாங்க, இந்த மைதாவெல்லாம் இந்த புரோட்டா அப்படி இப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. அந்த விஷயங்களை தவிர்த்துருங்க. அப்படி வெளியே வாங்கி சாப்பிட்ற விஷயம் வேண்டவே வேண்டாம். வீட்டில் காய்கறி, கீரைகள், பழங்கள் இந்த மாதிரி சேர்த்துவாங்க. வாரத்துக்கு ஒருக்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு வாங்கப்பா. மற்றபடி இந்த வெளியே வாங்கி சாப்பிட்ற விஷயத்த கண்டிப்பாங்க நீங்கள் வந்து அறவே நீங்கள் தவிர்த்துடணும். இந்த நவராத்திரி காலத்துல பெண்களுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்க போகுது பாட்டிமா. அப்படி இன்னைக்கு கேள்வி நேரத்துல சந்தியா வந்து கேள்வி பதிவு பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக்ல. பாட்டிமா, அவங்களுக்கு வந்து மாதவிடாய் காலங்கள்ல வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், அதாவது வேற வேற டேஸ்ல வந்து பீரியட்ஸ் மாறி மாறி வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள்ல அவங்களுக்கு சிவியரான பெயின் இருக்கு, ரொம்ப டயர்டாகி தூங்கிடுறாங்க, இயலாமை அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்களை படுத்தி எடுக்குதுன்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. இது எல்லா பெண்களுக்கும் பொதுவாகவே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாவே இன்னைக்கு சர்வசாதாரணமா கேட்டுட்டு இருக்க விஷயம். ஆனா இதனுடைய உண்மையிலே இப்படிலாம் இருக்காது கொஞ்ச காலம் முன்னாடி அப்படின்றது எங்க எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த தலைமுறை பெண்களுக்கு இது அதிகப்படியான ஒரு விஷயமாவே, இவ்வளவுதானா இது சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி கடந்து போயிடுறாங்க. நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க பாட்டிமா? இப்போ வந்து உடம்புக்கு வந்து அறு சுவையும் சேர்த்துக்கறணும்பா. முக்கியமாக கசப்பு, துவர்ப்பு இதுகளை வந்து ரொம்ப தவிர்த்துடுறாங்க. அப்படி தவிர்க்காம அறுசுவை உணவு எப்படியாவது பேலன்ஸாக சாப்பிட்டுருக்கணும். எந்த வகையிலையாவது சாப்பிடணும். அப்படி சாப்பிட மாட்றாங்க. அப்படி சாப்பிடாதனால இந்த இர்ரெகுலர் பீரியடுங்கிறது வருது. ரெண்டாவது வந்து இந்த வயிற்று வலின்னா உடம்புல சூடேறினா தான் அந்த மாதிரி வயிற்று வலி வரும். அதுக்கு நீங்கள் காலையில் தினமும் எழுந்திரிச்சு காலையில் 1 ஸ்பூன் வெந்தய பொடியை வாயில் போட்டு தண்ணியை குடிச்சிடணும். இந்த மோறுகள்லாம் நல்லா சேர்த்துக்கறணும். வாரத்துக்கு 1 நாள் இல்லாட்டி 2 நாள் கூட எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். இப்படியெல்லாம் செஞ்சால் இந்த வயிற்று வலி வராது. சரி, வயிற்று வலி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு உப்பு போட்டே நீங்கள் ஒரு டம்ளர் நிறையா ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி உப்பு போட்டே நீங்கள் குடிச்சுக்கலாம்.
உப்பு குடிக்கல வேண்டாம்னா நீங்க வெறும் இதாவே குடிச்சுக்கலாம். அதுக்காக வேண்டி வெள்ளை சர்க்கரையெல்லாம் போட்டு கலக்கி குடிக்காதீங்க, உங்களுக்கு வயிற்று வலி வந்து கப்பு நிற்கும். அதிகமாக ஓவர் ப்ளீடிங் ஆனால் இந்த மாங்கொட்டை பருப்பு இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து மோரில் கலந்து குடிக்கலாம் ஒரு ஸ்பூனை போட்டு, அப்படி இல்லைன்னா தேனில் கலந்து நக்கி சாப்பிட்றலாம் காலையில் வெறும் வயிற்றில். அப்போ உங்களுக்கு அந்த வயிற்று வலி டக்குன்னு நிற்கும், ஓவர் ப்ளீடிங் ஆகாது, இந்த பிரச்சனையெல்லாம் சரியாக போயிடும். இனிமேல் இப்படி செஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.